வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியில் இன்றைக்கு பதிவாகியிருக்கிற 5 பேருடைய படுகொலை சம்பவம் ஒரு அதிர்ச்சியையும் பதற்றத்தையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. பல சந்தேகங்களையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லி சொல்லலாம். நெடுந்தீவில் இருக்கிற கடற்படை முகாமுக்கு முன்னுக்கே நேரெதிரே இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலிருந்து தான் 5 பேர் சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த 5 பேரும் படுகொலை செய்யப்பட்டது சம்பவம் சம்பந்தமாக உள்ளூர் ஊடகங்களில் வெளியாகியிருக்கிற தகவல்கள் என்னன்றதை பற்றியும், இது சம்பந்தமாக முன்வைக்கப்பட்டிருக்கிற சந்தேகங்கள் என்னன்றதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உள்ளூர் ஊடகங்களில் சொல்லப்பட்டிருக்கிற தகவல்கள் அடிப்படையாக கொண்டும், அதே நேரத்தில் என்னுடைய ஊடக நண்பர்கள் அங்கிருந்து எனக்கு சொன்ன சில தகவல்களை அடிப்படையாக கொண்டும் இந்த காணொளியில் சில முக்கியமான விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த சம்பவம் பதிவாகி இதுவரைக்கும் 24 மணித்தியாலங்கள் கடக்கலைன்றது முக்கியமானது. இதனால் விசாரணைகள் இதுவரைக்கும் முழுமையடையல. சந்தேகங்கள் தான் ஒவ்வொரு தரப்பாலையும் முன்வைக்கப்பட்டிருக்குது. போலீஸ் தரப்பிலிருந்து உயிரிழந்தவங்க சம்பந்தமாக உறுதியான தகவல்கள், அடிப்படையான தகவல்கள் கூட, அவங்களோட வயது என்ன, அவங்களோட பேர் என்ன, இந்த மாதிரியான விவரங்கள் கூட போலீஸ் தரப்பிலிருந்து ஊடகங்களுக்கு சொல்லப்படலை. இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது யாழ்ப்பாணம் நெடுந்தீவு 12 வட்டாரம் பகுதியில் மாவிலி இறங்குதுறைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் தான் இந்த 5 பேரும் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறாங்க. 6 பேர் இந்த வீட்டில் இருந்தாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. ஒன்று, அந்த வீட்டோட உரிமையாளர். யாழ்ப்பாணத்திலிருந்து போன அந்த வீட்டோட உரிமையாளர் இருக்கிற அந்த பெண்டை உறவினர்கள் 2 பேர் கோவில் கும்பாபிஷேகம் ஒன்றில் கலந்து கொள்றதுக்காக சுவிட்சர்லாந்திலிருந்து நெடுந்தீவுக்கு போன இன்னும் 3 பேர் என்று சொல்லி, மொத்தம் 6 பேர் இந்த வீட்டில் தங்கியிருந்தாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த 6 பேரில் வந்து 2 பேராக 3 பேராக வெளிநாட்டிலிருந்து போனாங்கன்றது இதுவரைக்கும் உறுதியாக எந்த ஒரு இடத்துலையும் சொல்லப்படலை. ஆனாலும் வெளிநாட்டிலிருந்து போனவங்களை இலக்கு வச்சு தான், அவங்கள படுகொலை செய்யணுமன்றத நோக்கமாக கொண்டு தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம்னு சொல்லியும் சொல்லப்படுது. இந்த 6 பேரும் இருந்த நேரத்தில் ஒரு கும்பல் இந்த வீட்டுக்குள்ளே புகுந்ததா, இந்த தாக்குதல் சம்பவத்தில் காயமடைஞ்சு இப்போ வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வர 100 வயது மதிக்கத்தக்க ஒரு மூதாட்டி போலீஸுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 6 பேர் இந்த சம்பவம் நடந்த நேரத்தில் வீட்டில் இருக்கிறாங்க, 5 பேர் படுகொலை செய்யப்படுறாங்க, 3 பெண்கள், 2 ஆண்கள். இதில் ஒருத்தர் உயிர் தப்புறாங்க, அவங்க 100 வயது மதிக்கத்தக்க ஒரு மூதாட்டி. இவங்க தான் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒரு சாட்சி. இதை தவிர வேற எந்த ஆதாரங்களோ சாட்சியங்களோ இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. சந்தேக நபர்கள் யாருன்றது சம்பந்தமான எந்த விதமான அடையாளங்களும் இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படலை. இந்த பெண் மட்டும்தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒரு சாட்சி. இவங்க வெளிநாட்டிலிருந்து போனவங்களா இல்லாட்டி யாழ்ப்பாணம் பகுதியை சேர்ந்தவங்களான்றதும் இதுவரைக்கும் உறுதியாக சொல்லப்படலை. இதே நேரத்தில் இந்த சம்பவம் பதிவானதுக்கு பிறகு குறிகட்டுவானுக்கும் நெடுந்தீவுக்குமான படகு சேவை முன்னெடுக்கப்படுறது வழமையானது. இந்த படகு சேவையில் தான் மக்கள் எல்லாருமே அந்த பகுதிக்கு போய் வருவாங்க. இந்த படகு சேவை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. என்னென்னு சொன்னால், இந்த படுகொலை செஞ்ச சந்தேக நபர்கள், குற்றவாளிகள் அந்த பகுதியிலேயே தொடர்ச்சியாக தங்கியிருப்பாங்களா இருந்தால் அவங்க அங்கிருந்து வெளியேறதை தடுக்கிறத நோக்கமாக கொண்டு இந்த படகு சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சிவில் செயற்பாட்டாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், இந்த படுகொலை சம்பவம் நடந்தது இன்றைக்கு அதிகாலையில். இவங்களோட சடலங்கள் வந்து பகல் 11 மணி 12 மணி அளவில் மீட்கப்பட்டிருந்தாலும் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது இன்றைக்கு அதிகாலை பகுதியில். ஆனால் இந்த படகு சேவை நிப்பாட்டப்பட்டது 11 மணிக்கு பிறகு. ஏற்கனவே இன்றைக்கு காலையிலேயே 7 மணிலிருந்து நெடுந்தீவுலேருந்து குறைகட்டுவானுக்கு ஒரு படகு போயிருக்கு. இந்த படகுல சந்தேக நபர்கள், குற்றவாளிகள் தப்பி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கலாம் என்ற சந்தேகமும் முன்வைக்கப்பட்டிருக்கு. வேற ஒரு பகுதியை சேர்ந்த நபர்கள் தான் இங்கே வந்து இந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்ற தகவலும் அங்கே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்களால் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விஷயமாக காணப்படுது. ஊர்காவற்றுறை நீதவான் அந்த இடத்துக்கு நேரடியாக போய் என்ன நடந்திருக்குன்றதை பார்த்துருக்கிறாரு. உயர் போலீஸ் அதிகாரிகள் அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. சம்பவம் சம்பந்தமாக ஒரு முழுமையான விசாரணை முன்னெடுக்கப்படுறதா சொல்லப்பட்டிருக்கு. இதே நேரத்தில் நீதவான், அது மாதிரி போலீஸ் உயர் அதிகாரிகள், சட்ட மருத்துவ அதிகாரி இவங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு போனதுக்கு பிறகு அந்த பகுதி மக்கள் ஒன்று கூடி ஒரு ஆர்ப்பாட்டத்திலையும் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த சம்பவம் சம்பந்தமாக
யார் யார் தொடர்பு பட்டிருக்கிறாங்களோ இவங்க எல்லாருமே உடனடியாக கைது செய்யப்படணும்னு சொல்லி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. இதே நேரத்தில் இந்த சம்பவம் சம்பந்தமாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவால் ஒரு அறிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தோடு சம்பந்தப்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் அவங்க சம்பந்தமாக உடனடியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படணும், அவங்க கைது செய்யப்படணும்னு சொல்லி உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சொல்லியிருக்கிறதா அவரால் வெளியிடப்பட்டிருக்கிற ஊடக அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்தது. என்னென்னு சொன்னால், இந்த சம்பவத்துக்கு பிறகு மக்கள் மத்தியில் ஒரு அச்சமான பதற்றமான மனோநிலை ஏற்பட்டிருக்குது, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி மக்கள் உணரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான மக்களோட பயத்தை களையிறதுக்கு போலீஸ் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லியும் அவரால் வெளியிடப்பட்டிருக்கிற ஊடக அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. இதே நேரத்தில் இந்த சம்பவம் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிற இன்னமொரு முக்கியமான விஷயம், குமுதினி படுகொலைன்றது சம்பந்தமாக நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். இந்த குமுதினி படுகொலைன்றது படகுல பயணித்த மக்கள் தான் படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க. 30 அதிகமான மக்கள் இதில் படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க. 30 அதிகமானவங்க இதில் வெட்டு காயங்களுக்கு உள்ளாகி இருந்தாங்க. மிளச்சுத்தனமாக கொடூரமான முறையில் இவங்க தாக்கப்பட்டிருந்தாங்க. இது எல்லாமே பழைய சம்பவம், நம்ம எல்லாருக்கும் இந்த சம்பவம் நல்லா ஞாபகம் இருக்கும். இந்த குமுதினி படுகொலையில் படுகொலை செய்யப்பட்ட ஒருவருடைய மனைவி தான் இந்த இப்போ படுகொலை செய்யப்பட்டிருக்கிற வீட்டிட உரிமையாளர் என்ற தகவலும் சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பெண் தான் வந்து இந்த குமுதினி படுகொலை நினைவேந்தல் நிகழ்வுகளில் ஒவ்வொரு வருஷமும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பெண்மணி. இவங்க இந்த நினைவேந்தல் நிகழ்வை வந்து முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு பெண்மணின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கு. கடற்பட மேலையும் ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி தீபக பகுதியை சேர்ந்த சில சிவில் செயற்பாட்டாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால், இந்த வீடு அமைஞ்சிருக்கிறது கடற்படை முகாமுக்கு முன்னுக்கு. இந்த கடற்படை முகாமில் வந்து 300 அதிகமான கடற்படை வீரர்கள் கடமையில் ஈடுபடக்கூடியவங்கன்றது முக்கியமானது. நெடுந்தீவு பகுதிக்கு வெளித்தரப்பை சேர்ந்த வேறு ஊர்லேருந்து யாராவது போவாங்களா இருந்தால் கடற்படையால் அவங்க விசாரிக்கப்படுவாங்க. அவங்க சம்பந்தமான தகவல்கள் எல்லாமே சேர்க்கப்படும். அவங்களோட அடையாள அட்டை, அவங்க எங்கேருந்து வராங்க, அவங்க சம்பந்தமான முழுமையான தகவல்கள் கடற்படையால் பதிவு செய்யப்படும். இதனால் இந்த கடற்படைக்கும் இதுக்கும் இடையில் தொடர்பு இருக்குமா என்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறதாகவும் அந்த பகுதியை சேர்ந்த ஒரு சிவில் செயற்பாட்டாளர் ஒரு சந்தேகத்தை முன் வச்சிருக்கிறாரு. அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் மத்தியிலையும் இந்த சந்தேகம் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இன்னும் ஒரு தரப்பால் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், போதைப்பொருள் சம்பந்தமான சில குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுது. இது ஒரு கொள்ளை சம்பவமாக இருக்கலாம் என்ற சந்தேகமும் முன்வைக்கப்பட்டிருக்கு. அப்படியே இருந்தாலும் இந்த கொள்ளை சம்பவமாக இது பார்க்கப்படுமா இருந்தால், ஒரே வீட்டில் தங்கியிருந்து 5 இப்படி மிளைச்சதனமாக கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறத பார்க்குற நேரத்தில் இது ஒரு கொள்ளை சம்பவமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு பெரும்பாலும் குறைவுன்ற விஷயத்தையும் நம்ம இதில் சுட்டி காட்ட வேண்டியிருக்குது. என்னென்னு சொன்னால், இது ஒரு கொள்ளை சம்பவமாக இருக்குமா இருந்தால், இதில் கொள்ளையிடப்பட்டிருக்கிற பொருட்கள் ஏதாவது கொள்ளையிடப்பட்டிருக்கா, நகைகள் ஏதாவது கொள்ளையிடப்பட்டிருக்கான்றது சம்பந்தமாக போலீஸ் தரப்பிலிருந்து இதுவரைக்கும் இந்த மாதிரியான தகவல்கள் வெளிப்படுத்தப்படலை. இது ஒரு கொள்ளை சம்பவமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்ற சந்தேகமும் போலீஸ் தரப்பிலிருந்து இதுவரைக்கும் முன்வைக்கப்படலை. இதே நேரத்தில் இந்த வெளிநாட்டிலிருந்து போன சிலரை, இந்த ஒரு சிலர் அது ஒருத்தரா அப்படி இல்லாட்டி 2 பேரா 3 பேரான்றது மாறுபட்ட தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்றதுக்காக இவங்க போயிருக்கிறாங்க. இவங்களை மையப்படுத்தி தான், இவங்களை இலக்கு வச்சு தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம். வெளிநாட்டிலிருந்து இந்த தாக்குதல் வழிநடத்தப்பட்டிருக்கலாம் என்ற இன்னும் ஒரு சந்தேகமும் முன்வைக்கப்பட்டிருக்கு. அப்படியா இருந்தாலும் இது சம்பந்தமான விசாரணைகள் முழுமையடைகிற நேரத்தில் தான் இந்த சம்பவம் யாரால எதுக்காக நடத்தப்பட்டது என்றது சம்பந்தமான முழுமையான தகவல்கள் வெளிவரும். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். இந்த சம்பவம் சம்பந்தமாக உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்டில் பதிவு செய்யுங்க.